வணக்கம், நான் உங்கள் அம்மாள் சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பூஜை ரூமை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். கீழே வந்து சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுருக்கிறேன், அது மேலே தான் ஏறி எடுக்கிறேன். நீங்கள் இங்கே பூவெல்லாம் எடுக்கும் போதே இந்த சின்ன சின்ன படமாக இருக்கிற தொட்டு நான் அதை எடுத்து இப்படி கீழே வச்சிடுறேன். இப்படி ஒரு தட்டு வச்சு அதில் இந்த குப்பை எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளிக்கோங்க. இந்த காஞ்சி பண பூ எல்லாமே இருக்கும், அதெல்லாம் இப்படி தள்ளிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சர்ப்பு போட்டு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பஞ்சு எப்படி நனைச்சிட்டு இப்படி அந்த சோப்பு தண்ணியோடவே இந்த பஞ்சில் வச்சு நல்லா தொடங்க, அங்கே உள்ள அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். இதெல்லாம் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணால் கூட போதும், வாரம் வாரம் பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் ஈர துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு காஞ்ச துணியில் இந்த இடத்த அப்படியே தொடச்சிருவோம். நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செய்கிறதுனா ரொம்ப லேட் ஆகும், அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணி அங்கங்கே இருந்ததை அந்தந்த இடத்துல அப்படியே அடுக்கி வச்சிடலாம். இந்த பஞ்சை வந்து நல்லா அந்த சோப்பு தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சிருங்க. இப்போ நம்ம மேலே எடுத்த படத்தெல்லாம் மேலேயே அடிக்கிடலாம் தொடச்சி. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்படியே நீங்கள் இந்த பஞ்சிலேயே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ப்ரெஷ்ஷும் கையில் வச்சுக்கோங்க. இந்த இதுக்குலாம் இப்படி கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னே இருக்கும். நான் இதுக்குன்னு தனி ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன். இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சர்ப்பு போட்டு வச்சுருக்கிற தண்ணியும் இந்த ஈர துணி போட்டு வச்சுருக்க தண்ணியும் நடுப்புற நம்ம மாற்றிக்கலாம். அழுக்காயிடுச்சுன்னா அதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈர துணியில் தொடச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து காஞ்சி துணியில் ஒரு தடவை தொடச்சிருங்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து சோப்பு போட தேவையில்லை, அப்படியே ஈர துணி வச்சு தொடச்சிட்டு திருப்பி காஞ்ச துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் திருப்பி வந்து இந்த ரெண்டு தண்ணியுமே மாத்திட்டேன்.
இப்போ நம்ம அடுத்து எல்லா பூவுமே எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த பூஜை சாமான்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். ஆனால் எண்ணெய் உள்ளது மட்டும் இப்படி தொடச்சி வச்சிடலாம். இந்த அரிசியை வந்து அன்னலட்சுமிக்கு வச்சது. இது அப்புறம் நம்ம எடுத்து வேற பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த குபேர பொம்மை வச்சிருக்கிற இந்த தட்டில் வந்து நான் வந்து சில்லறை காசு என்கிட்ட எப்பப்போ சில்லறை வருதோ அந்த சில்லறையை எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு வச்சுருவேன். இதை வந்து அப்படியே கொட்டி பொறுக்கக்கூடாது, அதனால் நான் இப்படி ஊதி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ இதில் எடுத்த குபேர பொம்மையை எல்லாத்தையும் தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி இதில் தொடச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம வாரம் வாரம் இப்படி க்ளீன் பண்ணணும்னு இல்லை, ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, 2 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு கூட இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். வெறும் பூஜை சாமான் மட்டும் கூட எடுத்து கழுவி வச்சுக்கலாம் வாரம் வாரம். இதில் தண்ணி படக்கூடாது, அதனால் நான் வந்து வெறும் காஞ்ச துணியை வச்சு தொடச்சிக்கிறேன். இப்போ ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் நீங்கள் கையில் கொஞ்சோண்டு சோப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி நல்லா தேயுங்க. தேய்ச்சிட்டு அந்த இடத்த விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்த இடத்த தேயுங்க.
இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த சோப் போட்ட இடத்த இன்னும் கொஞ்சம் க்ளீனாக தேய்ச்சிக்கோங்க. இடைஞ்சலாக இருந்ததுன்னா இந்த படத்தை கூட இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. பாருங்க, நான் இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பாத்திரத்தை வந்து நம்ம வெளியில் வச்சிடலாம். பூஜை சாமானை நான் எப்பவுமே சிங்க் கிட்ட கொண்டு போக மாட்டேன். ஹாலில் வச்சு ரெண்டு டப்பு வச்சு கழுவிடுவேன். அது எப்படி கழுவுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பூஜை சாமான் தேக்க என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து சபீனா கொட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு சர்ப்பு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி தட்டெல்லாம் தேய்ச்சிடலாம். இந்த பக்கம் வந்து நான் மெட்ரோ வாட்டர் வச்சுருக்கேன். இது வந்து போர் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம போர் தண்ணியில் வந்து எப்போவுமே பூஜை சாமான் தேய்ச்சோம்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வந்துடும். அதனால் ஃபுல்லாக நம்ம போர் தண்ணியில் தேய்க்க வேண்டாம். இப்படி கழுவிட்டு நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். எப்படி தேய்க்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த லெமன்லேயே இந்த சபீனாவை வச்சுக்கோங்க. நார் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ப்ரஷ்ஷு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதை எப்படி தேய்க்கணும் அப்படின்றத பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத பாத்திரத்தெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நம்ம கையில் தேய்ச்சாலே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நம்ம நார் யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இப்படி கையிலையே நீங்கள் தேய்ங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் பளிச்சுன்னு வரும். இப்படி ஒரு தடவை தேய்ச்சவுடனே இந்த தண்ணி எடுத்து இப்படி கழுவிடுங்க. நான் வந்து எப்போவுமே இந்த ரெண்டு டப்பும் பூஜை சாமானுக்காக தேய்க்கிறதுக்கு வச்சுப்பேன். இப்படி ஹாலில் கொண்டு வந்து வச்சுப்பேன். ஹாயாக டிவி போட்டுக்கிட்டு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நான் பாட்டும் பொறுமையாக தேய்ச்சிட்ருப்பேன். இந்த வாரம் இப்படி தேய்ச்சி வச்சோம்னா அடுத்த வாரம் நம்ம திருப்பி தேய்க்கிற வரைக்கும் இப்படி பளிச்சுனே தான் இருக்கும். இந்த போர் வாட்டரில் இப்படி இந்த சோப் தண்ணி எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் கேன் வாட்டரை ஊற்றி இப்படி கழுவுங்க. கழுவிட்டு திருப்பி இப்படி தேய்ங்க. அப்போ தான் அதில் உள்ள சோப்பெல்லாம் வந்து போயிடுச்சுனாக்கா நமக்கு அந்த புள்ளி புள்ளி வராமல் இருக்கும். அந்த சோப்பு நுர வரைக்கும் வர வரைக்கும் இப்படி தேய்ச்சி கழுவுங்க. இப்படி கழுவிட்டு பக்கத்தில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நல்லா இதில் அலசிட்டு அப்படியே கமுத்து வச்சுருங்க. இப்போ இதை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம குத்து விளக்கு இது. இதை வந்து எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே லெமனை இப்படி லெமன்லேயே இந்த சபீனாவை தொட்டுட்டு இப்படி வச்சு தேய்ங்க.
இங்கே பாருங்கள், ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக கீழே அந்த எண்ணெய் வடிகிற இடத்துலலாம் இருக்கும். ஆனால் என்னோடய பூஜை சாமான் அப்படி இருக்கவே இருக்காது, ஏன்னா எப்பவுமே அதெல்லாம் சுரண்டி நான் எடுத்துருவேன். நீங்கள் ஒரே ஒரு தடவை தேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் ரெண்டு தடவை சபீனா போட்டு தேய்ங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா அழுத்தி கை வச்சு தேய்ங்க. நார் போட்டு தேய்க்கிறத விட நீங்கள் கையில் தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த சோப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த டப்புக்குள்ளே போட்டு கழுவுங்க. நம்ம இதை தேய்க்கும் போது கையை வந்து கொழக்கொழன்னு இருந்தால் இன்னும் நல்லா தேய்க்கணும். இந்த பாத்திரத்தை நம்ம கையில் உள்ள கொழக்கொழப்பு போயிடணும். வர வரன்னு வருங்க, இந்த சவுண்டு வரும், அந்த சோப்பு போயிடுச்சுன்னா. இப்படி தேய்ச்சிங்கன்னா இப்படி ஒரு சவுண்டு வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவும் லெமனில் வந்து இந்த சபீனாவை வச்சுட்டு தடவிடுங்க நல்லா. இந்த இடுக்கிலலாம் இப்படி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிருங்க, அழுக்கு சேராமலே இருக்கும். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்ததுனா இப்படி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சு இதில் இப்படி வச்சு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பளிச்சுன்னு ஆகும். இது பிடிச்சிக்கிட்டு இப்படி தேய்ங்க. இப்போ விளக்கு எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த விளக்குக்கு மட்டும் கொஞ்சம் சர்ப்பு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கும், எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சர்ப்பு போட்டுட்டு நல்லா லெமனை வச்சு தேய்ங்க. லெமனையும் இந்த சர்ப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு தடவை வந்து கழுவிடுங்க. இந்த போர் தண்ணி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை மாற்றிக்கலாம். இப்படி கழுவிட்டு மறுபடியும் லெமனும் சபீனாவும் வச்சு இப்போ தேய்ங்க. அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்காது. இங்கே பாருங்கள், விளக்கு எரியிற இடத்துல, மற்ற இடத்துல, எங்கேயுமே இந்த இடத்துலலாம் கருப்பு கருப்பாக இருக்கவே இருக்காது.
நம்ம நார்லாம் போட்டு தேய்ச்சோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி போயிடும். அதனால் நார் இல்லாமலே இப்படி கொஞ்சம் அடுத்து தேய்ங்க. ப்ரஷ்ஷு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த இடுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். மெயின் வந்து நம்ம பூஜை சாமானை தேய்க்கிறத விட கழுவும் போது அந்த சோப்பு தண்ணி போக கழுவுனோம்னா தான் அந்த புள்ளி புள்ளியாக வந்து கருத்து போகாது சீக்கிரமாக. இப்போ பாருங்கள், இதில் எங்கேயாவது கருப்பு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த விளக்கெலாம் வாங்கி குறைஞ்சது 20 வருஷம் ஆகுது, எந்த இடத்துலையும் அந்த குங்கம் வச்ச அடையாளம் கூட இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கனாக்கா எப்பவுமே பளிச்சுனே இருக்கும். ஆனால் நீங்கள் தேய்க்கிறத விட நான் சொன்ன மாதிரி கழுவுறது தான் முக்கியம். இது பாருங்கள், இப்படி தேய்க்கும் போது இப்படி சோப் தண்ணி வரக்கூடாது. இது தேய்ச்சி கழுவிட்டேன், அதனால் இப்போ மறுபடியும் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். நம்ம கையில் உள்ள சோப்பு இது சும்மா தேய்க்கும் போதே வருது பாருங்கள். நம்ம புல் சாமானும் தேய்ச்சி முடிக்கும் போது இந்த தண்ணி அழுக்கே இல்லாமல் இருக்கும். அப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வருதான்னு பாருங்கள், இப்போ ரொம்ப வரவே வராது. நம்ம இந்த கையில் இருக்கிற சோப்பே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பாத்திரம் அதனால தான் சீக்கிரம் கருத்து போடுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் எல்லா பாத்திரத்தையும் இப்போ தேய்ச்சி கவுத்து வச்சிட்டு காஞ்சிருக்கு. காஞ்சே இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணி இதே கலர்லேயே இருக்குது. நான் வந்து போர் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரில் கழுவியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி கழுவுனீங்கன்னா இந்த பாத்திரம் நீங்கள் அடுத்த வாரம் திருப்பி தேய்க்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதை நல்லா ஈரம் இல்லாமல் நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சுருங்க. தொடச்சி எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படியே பளிச்சுனே இருக்கும். இப்போ வந்து எலுமிச்சம்பழமும் சபீனாவும் போட்டு தேய்ச்சிருக்கோம். இந்த பீதாம்பரியன்னு ஒன்று விற்கிது, நீங்கள் அது போட்டு தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சிக்கலாம். இந்த வெள்ளி பாத்திரம் கூட எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த இவ்வளோ பாத்திரத்தையும் தேய்க்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் இதை விட கம்மியாக வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. நான் வந்து இவ்வளோ பூஜை சாமான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து மஞ்சள் குங்கம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூஜை சாமான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம படத்துக்கெலாம் மஞ்சள் குங்கம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்படி ஒரு 2 சின்ன கிண்ணத்தில் நீங்கள் குங்குமம் மஞ்சளும் எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சளில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி திட்டமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மஞ்சள் வைக்கும் போது இந்த விரலில் வைங்க. இந்த விரலில் வந்து நம்ம மஞ்சள் வைக்கணும். குங்கம் வைக்கும் போது இந்த நடு விரலில் வைக்கணும்.
இப்போ பாருங்க படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வெச்சாச்சு. இப்போ நம்ம பூ வந்து இந்த மாதிரி ரோஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்குலாம் வைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்படி அழகாக சொரிய விட்டுலாம். நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம கட்டின பூ வாங்கினோம்னா அதை வந்து நம்ம கட்டி அதை திருப்பி கட் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி உதிரி பூனா நல்லா அழகாக எல்லா படத்துக்குமே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து படத்துக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டாச்சு. இப்போ இடைக்கு வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கெல்லாம் எப்படி அடுக்கிறது, அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மேடை மேலே லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி தொடச்சிக்கோங்க. ஏன்னா நான் வந்து அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசி மாவில் நம்ம கோலம் போட்டுடலாம். அப்போ தான் நம்ம பூஜை சாமானை இது பண்ணி வைக்கும் போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது மேலே அடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சாமிக்கிட்ட மட்டும் எப்பவுமே பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் கோலம் போட்டால் தான் நல்லது. இல்லைனா மாவு கோலம் போடலாம். நம்ம சாதாரண டைமில் வந்து பச்சரிசி மாவில் போட்டுக்கலாம். பண்டிகை டைமில் வந்து அரிசி மாவு கோலம் போடலாம். நம்ம தண்ணி அரைச்சி இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா குங்கம் மஞ்சள் வைக்கும் போது எல்லாம் கீழே சிந்தும். அதனால் நீங்கள் ஒரு கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மஞ்சள் குங்கம் வச்சு வச்சு எடுத்து நம்ம அதை எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ இதை நவுத்திடலாம். நம்ம நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தட்டுக்கெல்லாம் அஞ்சு பொட்டு வைங்க. மஞ்சள் வச்சு குங்கம் வச்சுருங்க. இப்போ இந்த விளக்கு பாருங்கள். இந்த விளக்குக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வரும்போது நம்ம நிறைய இந்துக்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூஜை ரூம் பார்ப்பாங்க. அதனால் நம்ம எப்படி வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதையே சொல்லுவாங்க. பூஜை ரூமையும் வீட்டையும் எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கடவுள் வந்து எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பாரு. இதில் வந்து நான் கம்ப்யூட்டர் வத்தி ஏற்றி வச்சுருவேன். இந்த பஞ்சபாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் தான் கற்பூர தீபார்த்தனை காட்டுவேன். இங்கே பாருங்கள் நான் ஒரு பெரிய தட்டில் இந்த பிள்ளையார் மனையை வச்சு பிள்ளையார் லக்ஷ்மி மீனாட்சி அம்மன் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த இது வந்து அன்னலக்ஷ்மி. அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் கொஞ்சம் அரிசி போட்டு அன்னலக்ஷ்மியை வச்சுருக்கிறேன். இந்த வெத்தலைப்பாக்கு வந்து பாருங்கள் இந்த நுனி வந்து வடக்க பார்த்துருக்கணும், காம்பு வந்து தெற்க பார்த்துருக்கணும். வாழைப்பழமும் அதே மாதிரி தான் வைக்கணும். நம்ம இந்த விளக்கு குபேர விளக்கு, அதனால் வடக்கு பார்த்து ஏற்றுவேன். அதனால் அப்படி வச்சுருக்கேன். காமாட்சம்ம விளக்கு ரெண்டுத்தையும் கிழக்கு பார்த்து ஏற்றுவேன். அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த குத்து விளக்கு இந்த லாஸ்ட்டில் ஒன்று அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து ஒரு திரி போட்டு ஏற்றிடுவேன். அந்த அஞ்சு திரி போட்டு ஏற்றுறது அது விசேஷ நாளில் மட்டும்தான் ஏற்றுவேன். இப்போ பாருங்கள் நம்ம பூஜை ரூமை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் வாசலில் வச்சுருவேன். வாசல்லையும் ஒரு விளக்கு ஏற்றிடுவேன். அதனால் நீங்களும் இதை பார்த்து இந்த மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.